இப்போ 4 வயசு பையனை கிடந்து அவங்களுக்கு பாடம் நடத்துவோம். அவன் தான் டிவியில் எல்லா கண்டராவையும் பார்க்குறானே. வீட்டில் ரெட்டை கட்டில் போட்டுவிட்டு ஒன்றும் சொல்ல வேண்டாம், ரெட்டை கட்டிலையும் பார்ப்பான், சினிமாவையும் பார்ப்பான், உள்ளே என்ன நடக்குன்னு பையன் உனக்கு பாடம் நடத்துவான். செல்லு வேற வந்தாச்சு, செல்லில் எதை வேணால் நீங்கள் இறக்கிக்கலாம். என்ன ஆபாச படங்களை கூட எல்லோரும் செங்கோட்டையும் கொடுக்குற கந்த புராணத்தையா பார்க்குறான்? இல்லை, கிளாஸில் பாடம் நடக்க நடக்க காலேஜில் பசங்க அதை பார்க்குறான். அசிங்கமான படம், அசிங்கமான படம். கம்ப்யூட்டரில் படிக்கிறேன் நாம் நினைக்கிறோம், என் பையன் விடிய விடிய கம்ப்யூட்டரில் படித்தான், 10 மணிக்கு மேலே கண்ட நீல படத்தையெல்லாம் போட்டு குழந்தைங்க பார்த்துக்கிட்டு இருக்க, அதனால தான் கம்ப்யூட்டரை அப்பா அம்மா இருக்கிற இடத்துல வைக்க சொல்லணும். கதவை சாத்திக்கிட்டு குழந்தைங்க கம்ப்யூட்டரில் படிக்குதுன்னா நீங்கள் விட்டு வச்சிங்கன்னா குட்டிச்சவர்னு அர்த்தம், குட்டிச்சவர்னு அர்த்தம். ராத்திரி 2 மணி வரைக்கும் கம்ப்யூட்டரில் என் பையன் படிச்சுக்கிட்டே இருந்தான். என்னத்தை படித்தான்? ஆபாச படத்தையெல்லாம் ஒரு பட்டரை தட்டா அதில் வரும், பார்க்கலாம், நீங்கள் வந்தீங்கன்னா தட்டிடுவான், அப்படி வேறு படம் வரும். தப்பு, இருந்த இடத்திலே இருந்து எத்தனை வக்கரங்களையும் கண்டுகொள்ள விஞ்ஞானத்தை பயன்படுத்துகிற காலம் இது. 2 வயசு குழந்தை பார்க்குது கேமரா டான்ஸ் ஆடுறது, அதுக்கு ஒரு ஃபோனு. பேன் இல்லாத ஆளையாவது பார்க்கலாம், ஃபோன் இல்லாத ஆளை பார்க்கவே முடியாது. அப்படி தப்பு. இங்கே சொல்கிறான், 12 வயசு கூட ஆகலை, பச்சை குழந்தை வள்ளி, முற்றாத்தனம், இன்னும் உடம்பு கூட வளரலை, அவன் மேலேயே காதலிப்பான். அப்படி விரும்புகிற அந்த பொண்ணு மேலே ஒரு 5 வயசு பையன், 3 வயசு பொண்ணை, அல்லது ஒரு 12 வயசு பையன், ஒரு 8 வயசு பொண்ணை காதலிச்சா அவனுக்கு காமமாக தோணும், உடல் மீது ஆசையாக அதுக்கு தெரியாது. இவளுக்கு அந்த ஆசையை தூண்டக்கூடிய உடலும் இல்லை. அதைத்தான் சொல்கிறார், முற்றாத்தனத்துக்கு இனிய பிறான், முருகன் வள்ளியை விரும்பினது காமத்தினாலே அல்ல, காமத்துக்குரிய வாய்ப்பு அவ உடம்புலேயும் இல்லை, இவன் மனசுலேயும் இல்லை, இவனும் இளையவன், என்றும் இளையோய். 16 வயசுக்கு மேலே முருகரை சொல்லலை, சதா பாலரூபாய. அதுக்கு பின்னால் சொல்கிறார், இக்கு முல்லையொடு பற்றாக்கையும் வெந்திட சங்கராம வேளும்பட விழியால் செற்றார்க்கு இனிய பிறார் தேவேந்திர சிகாமணி. முதல் 2 வரியில் சின்ன பொண்ணான வள்ளியை ஆசைப்பட்ட முருகா, காமம் இல்லை. உங்கள் வீட்டு பையனும் எங்கள் வீட்டு பொண்ணு சின்னது, 7-8 உட்காந்து விளையாடுது, அம்மா அப்பா விளையாட்டு விளையாடலமாங்குது, அது அம்மா அப்பா விளையாட்டா இது சோறாக்கும் அவன் திங்கும் அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே வேறு எதுவும் அந்த குழந்தைக்கு தெரியாது. அது ரெண்டு பேரும் அம்மா அப்பா விளையாட்டு விளையாடுது, காலம் கெட்டு போச்சுப்பா, அந்த பையன் அந்த பொண்ணை கற்பழிச்சு கிடையாது, அதுக்கு தெரியாது, அதெல்லாம் என்னன்னு தெரியாது. அம்மா அப்பா விளையாட்டு விளையாடும், அண்ணன் தங்க கூட விளையாடும், சொப்பு வச்சு விளையாடும், நான் ஆஃபீஸுக்கு போகிறேன்ம்மா நீ சாப்பிட வாரம் மண்ணை வைக்கும், அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே என்ன நடக்கும், எப்படி நடக்கணும், கண்ணே போடுறேன், கண்ணத்தை கிளலாமா முத்தம், அதெல்லாம் தெரியாது. அதைத்தான் சொல்கிறான், முருகன் வள்ளியை காதலித்தது அந்த பால பருவத்திலே அங்கே காமம் இல்லை. அப்போ எதுக்காக? அடுத்தது சொல்கிறார், மன்மதன் செத்த சாம்பரிலே தான் முருகன் பிறந்தான், உலகத்திலேயே காமம் இல்லை. முருகன் பிறக்கிற போது யாருக்குமே காமம் இல்லை, உலகமே காமம் இல்லாமல் ஞானமயமாக இருந்தபோது தான் பிறந்தான். பூமி தேவி தவிக்கிறார், இப்படி எல்லாம் ஞானமாக இருந்தால் எல்லாரும் அவன் தனித்தனியாக, அவன் தனித்தனியாக இருந்தால் அடுத்த ஜெனரேஷன் எப்படி வரும்? கல்யாணம் ஏன் பண்ணி வைக்கிறாங்க? நமக்கு அப்புறம் நம்ம சந்ததி வளரணும், அதுக்காகத்தானே. எல்லாரும் தனித்தனியாக உட்காந்துருக்கு ஜபம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கல, அப்போ அடுத்த சந்ததி நம்மோட முடிஞ்சிடும் இல்லை. பூமி தேவி கேட்டா, ஐயோ பரிணாம வளர்ச்சி போகிறது. அதற்கு பிறகுதான் சிவபெருமான் சொல்கிறோம், இப்போ அதை சொல்வார், இக்கு முல்லையடு, கையிலே வைத்திருக்கின்ற முல்லை மலர், அதைத்தான் சொல்கிறார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மன்மதனுக்கு 5 அம்பு, 5 பூ தான். முதல் அம்பை விடுவான், அது தாமரப்பூ அம்பு, அந்த தாமரப்பூ அம்பை டொக்குன்னு விட்டால் நமக்கு நினப்பு வரும். பக்கத்து வீட்டில் அது வரைக்கும் இருக்கும் பொண்ணு நமக்கு தோணாது, திடீர்னு அன்றைக்கி அந்த பொண்ணு மேலே ஒரு ஆசை வரும். அந்த தாமரை மலரை விட்டால் ஆசை வரும். முதல்ல நினைக்கும் அரவிந்தம், 2வது அம்பு மாம்பூ, மாம்பூவை விடுவான், அதை போட்டால் நினைக்கும் அரவிந்தம் நீள் பசலை மாம்பூ. இந்த பொண்ணு அவனையே நினச்சி, அவன் இவளையே நினச்சி, பாலும் கசந்தது படுக்கை நொந்ததுன்னு இழைச்சி போகும், இழைச்சி போனால் உடம்பு வெளுத்து போகும். இது 2வது. நினைக்கும் அரவிந்தம் நீள்பசலை மாம்பு, அனைத்து உணர்வும் அழிக்கும் அசோகு. 3வது அசோக மலர் விடுவான், அந்த அசோக மலர் விட்டு அவனுக்கு படிப்பு வேலை புத்தி போகாது, சாப்பாட்டு வேலை புத்தி போகாது, அப்பா அம்மா சொல்கிறது காதலை விழாது, ஒரே ஒரு உணர்வு, அந்த காதல் காமம் மட்டும்தான் நிற்கும். இதுதான் முதல் 3 அம்பு. இந்த 3 அம்பையும் பரமசிவன் மேலே விட்டபோது அவர் ஒன்றும் பண்ணலை. ஏன்னா முதல் அம்பு நினைக்க வைக்கும், மறந்தவனைத்தான் நினைக்க வைக்கும். பரமசிவன் என்னைக்கு பார்வதியை மறந்தான், அடப்படா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை,
ரெண்டாவது மாம்பு விட்டான், உடம்பு வெளுத்து போவோம், அவரெல்லாம் பட்டை அடித்து அடித்து உடம்பு முழுக்க வெளுத்து கிடக்கு, அதனால் ரெண்டாவது அம்பு ஒன்றும் பண்ண முடியாது. மூணாவது அம்பு அசோகு, அது என்ன, அனைத்து உணவன் ஏற்கனவே இமயமலையில் தவமணிட்டு தான் உட்காந்துருக்கான் தட்சிணாமூர்த்தியாக, இது புதுசாக செத்தவனை மறுபடியும் சாகடிக்க வேண்டாம். நாலாவது முல்லை, அந்த முல்லை அம்ப என்னை கேட்டார், அவன் மூணு தடவை போடும்போதே கோபம் வந்துடுத்து, மூணாவது அம்பு போடும்போதே மன்மதனை எதிர்த்து எடுத்துட்டான். செங்கோட்டையனுக்கு சொன்னேன், வேறு யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், அப்படி தான் சொல்லிடுறாங்க. கந்தபுராணம் சொல்லும்போது மூன்றாவது அம்பை விட்ட போது சிவபெருமா நெற்றிக்கண்ணி நாலு அழித்தார். இல்லை, எதை வச்சு சொல்கிற அலங்காரம், இப்போ என்ன சொல்கிறார், இக்கு முல்லையொடு, முல்லை நாலாவது அம்பு, அந்த முல்லை அம்பை விட்டால் படுத்துருவான், காதல் 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 போயின் சாதல் சாதல்னு ஏக்கத்தில் விழுந்துருவான். இப்போ பரமசிவம் பார்த்தா நினைக்க வைக்க முடியாது, நான் மறக்கலை, வெளுக்க வைக்க முடியாத நான் ஏற்கனவே வெளுத்திருக்கேன், என்னை மயக்க வைக்க முடியாத நான் ஏற்கனவே மயங்கியிருக்கேன், ஆனால் இந்த முல்லை அம்பு விட்டால் உட்கார்ந்துருக்கிற தட்சிணாமூர்த்தி படுத்துருவார், படுத்தா உலகமே அழிஞ்சு போயிடும். அந்த நாலாவது அம்பு தான் ஆபத்து, அப்போ தான் கண்ணை திறந்தார். அது எங்கடா இருக்குன்னா, அருணகர் நான் சொல்கிறேன், இக்கு முல்லையொடு பற்றா கையும் வெந்துட, முல்லையை மட்டும் இல்லை அந்த முல்லை அம்பை பிடிச்சார், முல்லை தானாக போய் நம்ம நெஞ்சில் வந்து விழுகாது, ஒரு தாடி தடி தானாக வந்து அடிக்காது, அவன் பிடிக்கிறவன் பிடிச்சி அடித்தா தான், அப்போ தடியை ஒடிச்சு போட்டால் போகாது, அந்த தடியனையும் ஒடிக்கணும். அதைத்தான் பரமசிவன் செஞ்சார். அந்த முல்லையோடு பற்றா ஆக்கையும், அதை பற்றி கொண்டிருந்த அவனுடைய உடம்பையும் பற்றாக்கையும் வெந்திட, சும்மா அடித்து போட்டால் கூட நம்ம சினிமாவில் பார்ப்போம், ஆள் போயிட்டான்னு போயிடுவான், குண்டதாலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கண்ணை திறப்பான் இந்த கண்ணை திறப்பான், எழுந்திருந்து பத்து பேரோட சண்டை போடுவான், எட்டு துப்பாக்கி குண்டு பாய்ஞ்சிருக்கோம், அப்புறம் பத்து பேரோட சண்டை போடுவான். ஒருவேளை அந்த மாதிரி அடிச்சு போட்டு போயிட்டா கூட புழைச்சிக்கிட்டா எரிச்சுக்கிட்டா பிரச்சனையே இல்லை, பரமசிவன் எரிச்சிட்டான். பற்றா கையும் வெந்திட, விழியால் செற்றார்க்கு இனிய பிறான், விழியினால தான் அழித்தான், எந்த விழியால் மன்மதனை அழித்தாரோ அந்த விழியிலே இருந்து தான் முருகன் தோன்றினான், காமத்தை அழித்த இடத்திலே தான் குமாரன் தோன்றினான், அதனால் வள்ளி மேலே முருகனுக்கு காமம் கிடையாது, ஜீவாத்மாவை கிடைத்தேற்ற வேண்டும் என்று பரமாத்மா வந்தான். இது அலங்காரம். நீல சிகண்டியில் ஏறும் பிறான், எந்த நேரத்திலும் கோல குரத்தியோடு வருவான், அப்பேற்பட்ட அந்த குருநாதர் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்திருந்தார் ஞானிகள், அவர் காலத்தையே வென்றிருப்பார், கேட்காம விட்டான்னா மரிப்பார் வெறும் கர்மிகள், சும்மா வெந்ததை தின்னு வந்ததை அனுபவிச்சா செத்து செத்து பிழைப்போம். அதுக்கு தான் சொல்கிறார், நெற்றா பசுங்கதிர் செவ்வேனல் காக்கின்ற நீல வள்ளி முற்றா தனத்திற்கு இனிய பிறான், இக்கு முல்லையொடு பற்றாக்கையும் வெந்திட, விழியால் செற்றார்க்கு இனிய பிறான் தேவேந்திர சிகாமணியே. தேவர்களுக்கெல்லாம் தலைவனான முருகா, நீ காமத்தை அடியோடு அழிக்கிறவன், அதனால தான் சஷ்டியிலாம் இருக்கிற போது விரதம் இருக்கணும், முருகன் கோயிலுக்கு போகிறோன்னா பிரம்மச்சரியம் முக்கியம், அதுக்கு பிறகுதான் ஐயப்பன், ஐயப்பன் வேற முருகன் வேற அல்ல, ரெண்டும் சேர்ந்தது தான், பார்வதி பரமசிவனுடைய நெற்றிக்கணில இருந்து வந்த முருகன், பார்வதி பரமசிவ சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்ததுலேருந்து வந்தது ஐயப்பன், ரெண்டும் ஒன்று தான், சிவகுமாரன் தான், அதனால் பிரம்மச்சரியம் முக்கம். ஏன்னா காமத்தை அழித்தவன் முருகன், காமம் இல்லாதவன் முருகன், காமம் வருவதற்குள்ளாக அவன் அவதாரத்தை முடித்து கொண்டு விட்டான், ரெண்டு கல்யாணம் பண்ணினாலும் அது காமத்துக்காக நடந்ததல்ல, இச்சாசக்தி கிரியாசக்தியாக எல்லாருக்கும் கொடுத்தாலும் எந்த கோவில்லையாவது முருகன் வள்ளி மேலேயோ தேவியான மேலேயோ கை போட்ட மாதிரி இருக்காது. அப்படி எவனாவது படம் வரைஞ்சா அது படம் வரைஞ்சவன் தப்பே தவிர சாஸ்திரப்படி அல்ல. ஒவ்வொரு தெய்வத்தையும் இப்படி இப்படித்தான், பெருமாள் கோயில் வைக்கிறமா ஒன்றா நிற்கிற மாதிரி வெய், திருப்பதி ஏழுமலையாட்டம் இல்லாட்டா உட்காந்துருக்கிற மாதிரி வெய், பார்த்தசாரதி மாதிரி. ஒரு நிமிஷம், ஆ பார்த்தசாரதி மாதிரி இல்லை, படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ரங்கநாதரா, இந்த மூணு சிலை தான் வைக்கணும், நீ பாட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி அதெல்லாம் வைக்கக்கூடாது. அதே மாதிரி பரமசிவன் வச்சா உள்ளா லிங்கமாக வை, இல்லை சோமாஸ்கந்தரா வை, இல்லைன்னா நடராஜரா வை, அவ்வளோதான், மூணு வடிவம் தான். முருகனுக்கு பல வடிவம் உண்டு, இப்படித்தான் இருக்கணும், வேல் பிடித்தவனாக மலர் பிடித்தவனாக மயிலேறியவனாக இத்தனையும் உண்டு. ஆனால் வள்ளியை மடியில் உட்கார வச்சிருக்கிற மாதிரி, தேவியான தோல் மேலே கை போட்டுட்ருக்கிற மாதிரி வரை செய்ய செதுக்கக்கூடாது, சிற்ப சாஸ்திரத்தில் அது தப்பு. இந்த முருகனுக்கு சொல்லப்பட்ட எந்த சிற்ப சாஸ்திரத்திலையும் அடங்காதவன் திருச்செந்தூர் முருகன், அவன்கிட்ட வேலும் இல்லை, மூலஸ்தானத்தில் மயிலும் இல்லை, அவன் கையில் மலை, அவன் வித்தியாசம், எந்த சிற்ப சாஸ்திரத்துலேயும் அதை அடங்கலை. அந்த ஒரு முருகன் மட்டும்தான், ஒரு தலை முருகன் உண்டு, ரெண்டு தலை முருகன் உண்டு, மூணு உண்டு, நாலு உண்டு, அஞ்சு உண்டு, ஆறு உண்டு, சென்னிமலையில் ரெண்டு தலை நாலு தலை இத்தனை இருக்குது எல்லா இடமும். அதனால் இங்கேயும் அந்த முருகப்பெருமான் அற்புதமாக அந்த வள்ளியை
ஜீவாத்மாவை கிடைத்தேற்ற. மற்றவங்கெல்லாம் ஆசையினால் அழிவோம், அந்த மிகப்பெரிய காமத்தை அழித்தவனான முருகன் வள்ளி என்ற ஜீவனை காப்பதற்காக வந்தான். இதை விளக்கமாக கந்தபுராணத்துக்கு விளக்கமாக அலங்காரத்திலே பாடுகிறான்.